அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மா சமையலில் ஆட்டுக்கால் கொழம்பு செய்ய போகிறோம் எப்பயுமே ஆட்டுக்காலில் சூப்பு தான் செய்வோம் இந்த தடவை நம்ம கொழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் இது வரைக்கும் நம்மளுடைய மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கொண்டக்கல்ல நாளே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து கொண்டக்கல்லையை வந்து நல்லா வந்து வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆட்டுக்கால் குழம்புக்கு தேவையான ஆட்டுக்கால் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் கூட போடலாம் மாங்காய் போட்டால் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அரைக்க தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் தேங்காய் தாளிக்க வந்து வெங்காயம் கருவேப்பில் இப்போ இதுதான் தேவைப்படும் இதோட எக்ஸ்ட்ரா வந்து மசாலா நம்ம சேர்ப்போம் அது எப்படின்னு பார்த்துக்கலாம் சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைக்க வச்சிருக்க மசாலா அதாவது தேங்காய் வெங்காயம் அப்புறம் தக்காளி தேங்காய் வந்து குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வந்து கம்மியாக போடுங்க ஏன்னா வந்து நிறையா போட்டிங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும் ஏன்னா நம்ம புளியும் ஊற்றுறோம் இந்த குழம்பு வந்து புளி குழம்பு தான் நம்ம செய்வோம் அதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலோடு சேர்த்து நம்ம செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் தூள் புளி குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுங்க கொஞ்சோன்னு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க ஏன்னா வந்து தூள் போட்டனே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி வதக்கிட்டு நல்லா இதை ஆற விடணும் ஆற விட்டதுக்கப்புறமா தான் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு வெங் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஏன்னா புளி குழம்புக்கு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம் சீரகம் கடுகு வந்து இந்த குழம்புக்கு சேர்க்கவே கூடாது ஏன்னா நம்ம புளி குழம்பு எப்பயுமே செய்கிறப்ப கடுகு சேர்க்காதீங்க வெந்தயம் சீரகம் செய்கிறங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாசமாகவும் இருக்கும் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கால் போட்டு செய்கிறனால அந்த பட்டை வாசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க நம்ம விளக்கின இந்த குழம்புக்கு ஊத்துறதுனால ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த காரம் மாதிரி இருக்கும் எப்போயுமே புளி குழம்பு வச்சோம்னா அந்த வந் அந்தது இருக்காது நம்ம விளக்கண ஊத்துறப்ப நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து எனக்கு அவ்வளோ செய்ய தெரியாது எங்கள் மாமிதே சொன்னாங்க அதன்படி நாங்கள் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஊரில்னா இது செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மொளாத்தூள் சேர்த்துக்கங்க ஏன்னா குழம்பு வந்து நம்ம தனித்தூள் சேர்த்துருக்கேன் கொழம்பு வந்து நல்லா கலராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க மாங்காய் போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக தான் மாங்காய் போடணும் லாஸ்ட்டாக போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க அதோட ஏன்னா வந்து மாங்காய் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா எல்லாம் இதாயிரும் இப்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டாச்சு கொஞ்சோன்னு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லதுலே மசாலாவிலே நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஆட்டுக்காலை வந்து இதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டுங்க இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ ஆட்டுக்காலை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் குழம்புக்கு வந்து இப்போ நல்லா வதக்கி ஆட்டுக்காலோட சேர்த்து நல்லா வதக்கணும் அதான் ந நல்ல டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஊற்றுனே ஆட்டுக்கால் போட்டோன்னே அடுத்தடுத்து நீங்கள் மசாலா மற்றது போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது கொஞ்ச நேரம் அந்த கத்திரிக்காய் முருங்காய் காலு எல்லாம் சேர்ந்து நல்லா வேகிறப்ப அந்த குழம்பு டேஸ்ட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து ஏற்கனவே ஆறிடுச்சு இப்போ இதை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் தேவையான அளவு மசாலாவுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுட்டோம் இப்போ நல்லா ஆரிச்சு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம வந்து மசாலாவுக்கு மத் குழம்புக்கு வந்து மற்ற மசாலானா சேர்க்கலை இதில் வதக்கி வச்சுருக்கறதே நம்ம சேர்க்குறோம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ கறி நல்லா காலுது வந்து நல்லா வெந்துருச்சு அரை வேக்காடு வெந்துகிட்டு இருக்கு இதோட நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்க சுண்டலை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் வந்து சேர்த்துட்டு புளி கரைசல் கொஞ்சோன்னு ரொம்ப போடாதீங்க ரொம்ப போட்டிங்கன்னா புளிப்பாயிரும் அதனால் அளவாக குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் சேருங்க நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் தேவையான அளவு வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது எங்கள் ஆட்டுக்கால் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையலில் நிறையா வீடியோஸ் இருக்கும் அதையும் பாருங்கள் குழம்பு செய்கிறப்ப அதிகமான புளி யூஸ் பண்ணிடாதீங்க மாங்காய் போட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் மாசமேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்டை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்